from NCRT test book from the topic current electricity topic la example 3.8 sum pannalam parunga the four arms of a V-stone bridge have the following resistance AB equal to 100 ohm BC equal to 10 ohm CD equal to 5 ohm DA equal to 60 ohm A galvanometer of 15 ohm resistance is connected across BD. Calculate the current through the galvanometer when a potential difference of 10 volt is maintained across AC. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க 100 ohm 10 ohm 60 ohm 5 ohm இது எல்லாமே இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க galvanometer கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த அரேஞ்ச்மென்ட்க்கு 10 volt பேட்டரிய கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ galvanometerல எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகும் அப்படினு क्वेश्चन கேட்டிருக்காங்க. When potential difference 10 volt is maintained across AC அப்படினு கொடுத்திருக்காங்க. சரி இப்போ வந்து இந்த IG கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த பேட்டரியில இருந்து என்ன பண்ணலாம்னா இந்த I கரண்ட் வர மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த I கரண்ட் ஜங்ஷன் A என்றாவது இதுல இருந்து ரெண்டு பாத் பிரியுது. இதுல I1 கரண்ட் இதுல I2 கரண்ட் போற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ ஜங்ஷன் B I1 கரண்ட் என்றாவது ஜங்ஷன் B ல இருந்து கேலனோமீட்டர் வழியா IG கரண்ட் பாஸ் ஆகுது. சோ I1 ல இருந்து IG சப்ளை பண்ணோம்னா I1 IG கரண்ட் 10 ஓம்ல பாஸ் ஆகுது. இப்போ ஜங்ஷன் D IG யும் I2 உம் என்டர் ஆகுறதுனால 5 ஓம் வழியா I2 IG பாஸ் ஆகுது அப்படினு எடுத்துக்கலாம். இந்த ஐ டூ பிளஸ் ஐஜியும் இந்த ஐ ஒன் மைனஸ் ஐஜி வரும்போது ஐஜி ஐஜி கேன்சல் ஆகிட்டு ஐ ஒன் பிளஸ் ஐ டூ என்ட்ரு ஆகும். ஐ ஒன் பிளஸ் ஐ டூ தான் ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஐ கரண்ட் பேட்டரி வழியாக பாஸ் ஆகுது. இது எல்லாமே கிர்காப்ஸ் ஜங்ஷன் ரூல் ஃபர்ஸ்ட் லா வச்சு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இப்போ இது சம் வந்து சால்வ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா லூப் ரூல் எடுக்க போகிறோம். வந்து இங்கே ஃபஸ்ட்டு எந்த லூப் எடுக்க போகிறோம்னா இந்த பிடிஏபி இந்த லூப் எடுத்துக்கலாம்ப்பா. இந்த பிடிபிஏபி லூப் எடுத்துகிட்டு கிர்காப் செகண்ட் லூப் ரூல் எழுத போகிறோம் நம்ம. ஓகேங்களா? சரி, அப்போ நல்லா கவனிங்க. இந்த பிடிஏபி இந்த லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப் எடுத்துகிட்டு சம் ஆஃப் எம்எஃபி கொண்டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுன்னு போடலாம். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்கள், லூப் பிடிஏபி இந்த லூப் எடுத்துக்கிறீங்க. இந்த லூப் எடுத்துகிட்டு இந்த சம் ஆஃப் எம்எஃப் வந்து ஜீரோ இருக்குது, ஏன்னா பேட்டரி கிடையாது. இப்போ என்னென்ன இருக்குன்னா ஐஜி இருக்குது, ஐஜி இது மைண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் இப்படி போட்டு வச்சுக்கலாம். மைண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷனில் இருக்கிற பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னு எடுத்துங்க. இப்போ ஐஜி இன்ட்டு 15 அப்படின்னு போட்டுக்கலாமா? அடுத்து இந்த ஐ டூ வந்து மைண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் அது மைனஸ் ஐ டூன்னு போட்டுட்டு இன்ட்டு 16 போட்டுக்குங்க. அடுத்து இந்த ஐ ஒன்று மைண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டேரக்ஷன் சேமாக இருக்குதுனால ப்ளஸ் ஐ ஒன் இன்ட்டு 100 போட்டுங்க. அப்போ எப்படி எழுதலாம், ஐ ஒன் இன்ட்டு 100 மைனஸ் ஐ டூ இன்ட்டு 60 ப்ளஸ் ஐஜி இன்ட்டு 15 அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம எதில் டிவைட் பண்ணலாம்னா ஃபைவ் டேபிளில் டிவைட் பண்ணலாம். அப்போ ஃபைவ் டேபிளில் டிவைட் பண்ணால் 20 I1 மைனஸ் 12 I2 ப்ளஸ் 3 IGன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லூப் என்ன எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செகண்ட் லூப் வந்து இந்த பிடிசிபி இந்த லூப் எடுக்கலாம். பிடிசிபி இந்த லூப் எடுத்துங்க. இந்த லூப் எடுத்திங்கன்னா இந்த லூப்லேயும் இஎம்எஃப் கிடையாது, அதனால் இஎம்எஃப் 0 போட்டு சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 15 இன்ட்டு ஐஜி ஐஜியில் போட்டாச்சு. அடுத்து இந்த 5 ஓம்ல ஐ டூ ப்ளஸ் ஐஜி, ஐ டூ ப்ளஸ் ஐஜி இன்ட்டு என்ன போடுறோன்னா 5 ஓம் போட்டுக்கிறோம். அடுத்து இந்த ஐ ஒன் மைனஸ் ஐஜி இருக்குல்ல 10 ஓம், அது ஆப்போசிட் மைண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனால் மைனஸ் போட்டு மைனஸ் ஐ ஒன் மைனஸ் ஐஜி போட்டுட்டு ஐ ஒன் மைனஸ் ஐஜி இன்ட்டு 10 ஓம் போட்டுக்கிறோம். இப்போ வந்து இதை சிம்ப்ளை பண்ணலாம் பாருங்கப்பா. இதை வந்து சிம்ப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இங்கே ஐ ஒன் பார்த்தீங்கன்னா இந்த 10 இன்ட்டு மைனஸ் ஐ ஒன் இருக்கா, அப்போது மைனஸ் 10 I1 போட்டுக்குங்க. இங்கே ஐ டூ இன்ட்டு 5 இருக்குது, அப்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் 5 I2 போட்டுக்கலாம். ப்ளஸ் 5 I2 போட்டுக்கலாம், கரெக்டாக 5 I2. அடுத்து 15 IG இங்கே ஒரு 5 IG, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு, இது ஒரு 10 IG, 10 IG இங்கே ஒரு 15 IG இங்கே ஒரு 5 IG, ஆக மொத்தம் எவ்வளோ வரும்னா 30 IGன்னு வருதுப்பா. 30 IGன்னு வந்துருச்சு. இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து எதில் டிவைட் பண்ணலாம்னா 5 டிவைட் பண்ணிடலாம். 5 டிவைட் பண்ணால் இங்கே மைனஸ் 2 I1 வரும், இங்கே 5 I2 இருக்கு இல்லையா, அது 5 டிவைட் பண்ணுறோம்னா I2 வரும். அடுத்து இங்கே 30 5 டிவைட் பண்ணால் 6 வருது, 6 IG அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஈக்குவல் டு 0. இது வேணால் மைனஸில் மல்டிப்ளை பண்ணி 2 I1 மைனஸ் I2, சரிங்களா, மைனஸ் I2 மைனஸ் 6 IG இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டு இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இது ஒன்று புரிஞ்சிருச்சு. அடுத்த லூப் எடுக்க போகிறோம். அடுத்த லூப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த லூப், அதாவது ADCEA இந்த லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப் எடுத்துங்க, அதாவது ADCEA இந்த லூப் எடுத்துக்கலாம். இந்த லூப் எடுத்துட்டா இஎம்எஃப் வந்து 10 volt இருக்குப்பா. அப்போது லூப்பில் வந்து சம் ஆஃப் இஎம்எஃப் ஈக்குவல் சம் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இஎம்எஃப் 10,
இப்போ இந்த I2ல வந்து கரண்ட் டைரக்ஷனும் மைன் ட்ரான்ஸ்வர்சன் டைரக்ஷன் சேம். அப்போ 60 இருக்கு, அது வந்து 60. இந்த ஏடிசிஏ லூப் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் வந்து இஎம்எஃப் வந்து 10 வோல்ட் எடுத்துக்கிறோம். இங்கே I2ல வந்து 60 I2 போட்டிருக்கோம், ப்ளஸ்ஸு இங்கே 5 ஓமும் மைன் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் சேமாக இருக்குங்களா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் I2 ப்ளஸ் IG இன்ட்டு 5 ஓம்னு போட்டுக்கலாம்ப்பா. ஸோ இப்போ இந்த 5 இன்ட்டு I2வும் இந்த 60 I2 இருக்கு இல்லையா, அது வந்து சேர்ந்து 65 I2னு எடுத்துக்கிட்டு ப்ளஸ்ஸு 5 IG அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா. அப்படின்னு போட்டுட்டு இதை 5 டேபிளில் டிவைட் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன வரும் பாருங்கள், 13 I2 ப்ளஸ் IG இஸ் ஈக்குவல் டு 2னு கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஒரு 3னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள், இங்கே ஈக்குவேஷன் 1 இருக்குது, இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குது, இங்கே 20 I1 இருக்குது, இங்கே 2 I1 இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு 20 I1 மைனஸ் 12 I2 ப்ளஸ் 3 IG இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். அடுத்து ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் 2வை வந்து 10ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10ல மல்டிப்ளை பண்ணி எழுதும் போது 20 I1 இது மைனஸ் 10ல மல்டிப்ளை பண்ணும்போது 10 I2 மைனஸ் 10 I2 கரெக்டுங்களா, 10 I2 அப்படின்னு வந்துடுது. அடுத்து இங்கே இந்த 10ஐ மல்டிப்ளை பண்ணும்போது 60 IG வந்துடுது, 6 IG மேலே மைனஸ் 60 IG வந்துடுது, ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0னு வந்துருக்குப்பா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ராக்ட் பண்ணலாம். அதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணால் சைனை மாற்றி ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்ஸு போட்டுங்க. 20 I1 20 I1 கேன்சல். இங்கே மைனஸ் 12 I2வும் மைனஸ் 10 I ப்ளஸ் 10 I2 சேர்ந்தால் 2 I2 வருது. அடுத்து இங்கே 60 IG-யும் இந்த 3 IG-யும் சேர்ந்தால் 63 IG-னு வந்துடுது, 63 IG தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 I2வும் ப்ளஸ் 10 I2 ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் மைனஸ் 2 I2 வரும். அப்போ இதிலேருந்து 63 IG இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 I2, மைனஸ் 2 I2 ரைட் சைடு வந்து ப்ளஸ் ப்ளஸ் 2 I2 வருது. இதிலேருந்து 2ல டிவைட் பண்ணால் I2 இஸ் ஈக்குவல் டு 63/2 வந்து 31.5 IG கிடச்சிருக்குப்பா, 31.5 IG வந்திருக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னா IG தான் வேணும், அதனால் வந்து என்ன பண்ணோம்னா இந்த I2 வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த I2வை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 13 இன்ட்டு I2 வந்து 31.5 இன்ட்டு IG ப்ளஸ் இந்த IG இருக்குது, ஈக்குவல் டு 2னு இருக்குது, கரெக்டுங்களா. இந்த 13 இன்ட்டு 31.5 என்ன வரும்னா 409.5 IG வந்துடும், ப்ளஸ் இங்கே ஒரு IG இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 2னு வந்துடுது. இந்த 409.5 IG-யும் இந்த IG-யும் ஆட் பண்ணிங்கன்னா 410.5 IG வந்துடும், ஈக்குவல் டு 2. அப்போ IG ஈக்குவல் என்ன வருது, 2/410.5 வந்துடுது, சரிங்களா. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா IG ஈக்குவல் டு நியர்லி 4.87 × 10⁻³ ஆம்பியர்னு கிடைக்கும். இதை மில்லி ஆம்பியர் போட்டுக்கலாம். அப்போ IG இஸ் ஈக்குவல் டு 4.87 மில்லி ஆம்பியர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. IG இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம்ப்பா.